இப்போது கணியன் பூங்குன்றால் எழுதிய நற்றினைங்கிற பாடல் பார்ப்போம். இந்த பாடல் வந்து சஸ்டெயினபிலிட்டி, கண்டென்ட்மெண்ட், மினிமலிசத்தை பற்றி. என்ன இதில் வந்து ஒரு தலைவி வந்து திணை பாலைத்திணை, ஒரு தலைவி வந்து தன்னுடைய கணவன் வந்து ரொம்ப தூரம் போயிட்டான் சம்பாதிக்கிறதுக்காக. அவனுக்கு பணம் தான் முக்கியமாக தெரிஞ்சுது. இவன் வந்து கஷ்டப்படுறா தனியாக. அதோட துன்பத்தை இந்த பாடல் மூலமாக சொல்கிறார். அவர் வந்து இது மூலமாக உலக இயலை ரொம்ப நல்லா விவரிக்கிறார். மரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர், உரம்சா செய்யார் உயர்தவம் வளம் கெட, பொண்ணும் கொள்ளார் மன்னர் நன்னுதல், நாம் தம் உண்மையின் உளமே அதனால், தாம் செய் பொருள் அளவு அறியார் தாம் கசிந்து, என்றோ நிரப்ப நீலிடை ஒழிய, சென்றோர் மன்ற நம் காதலர் என்றும், இன்ன நிலைமைத்து என்ப எண்ணோரும் அறிப இவ்வுலகந்தானே. எப்பவும் ஒரு மரத்துலேருந்து ஒரு ஹெர்பல் பிளான்ட்லேருந்து எடுத்தோம்னா முழுக்க எல்லா இதையும் உரித்து எடுக்க மாட்டோம். எப்போ என்ன பண்ணுவோம்னா அதோட பட்டைகள்லாம் ரிமூவ் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் இருந்து மரம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி வந்து ஒரு தவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு எல்லா உன்னுடைய உடம்பையே அழிச்சுட்டேன்னா தவம் பண்ண முடியாது. எப்போவுமே கொஞ்சம் உடம்பு உயிரோடு இருக்கணும். அதே மாதிரி ஒரு அரசன் வந்து ரொம்ப டேக்ஸ் கலெக்ட் பண்ணான்னா பீப்புள் ரொம்ப சஃபர் பண்ணுவான். அதுக்காக டேக்ஸ் கலெக்ட் பண்ணும். பட் ஆனால் எக்ஸசிவாக கலெக்ட் பண்ணி அவன் வந்து ஓட்டாண்டி ஆகி பிஸ்னஸ் எல்லாம் போச்சுன்னா அவனுக்கு டேக்ஸ் கொடுக்க ஆள் இருக்க மாட்டான். இது மாதிரி உலகம் இருக்கிறதுனால்தான், நல்லவர்கள் இருக்கிறதுனால்தான் நம்ம இன்றைக்கி சர்வை பண்ணுறோம். நம்ம இருக்க முடியாது. ஆனால் என்னுடைய காதலர் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் கோடை வெயிலில் எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுருக்க சொத்து சேர்க்கணும்னு பார்க்குறார். அவருக்கு எவ்வளோ சொத்துக்கும் ஒரு பேராசை இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, டூ நாட் லீவ் டு ஏர்ன் பட் ஏர்ன் டு லீவ். ஏர்னிங் இஸ் நாட் மீன்ஸ் டு லிவிங். இட் இஸ் நாட் அன் எண்ட். இட் இஸ் ஜஸ்ட் அ மீன்ஸ் டு லிவிங். இதுக்கு பேர் இப்போ இதை வந்து இந்த டாபிக் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். இப்போ என்ன பண்ணுவாங்க, வெல்த் ஆர் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் ஷுட் பி சஸ்டெயினபிள். வென் யூ ஃபிஷ் இன் அ பாண்ட் ஆர் அ லேக், தே வில் லிமிட்டட் டு 20%. தென் ஒன்லி யூ கேன் கம் நெக்ஸ்ட் டே டு ஃபிஷ் மோர் அண்ட் தென் தட் ஃபிஷ் வில் ப்ரொடியூஸ் மோர் ஃபிஷ். அதே மாதிரி பிளான்ட் வென் யூ கட் சம் ட்ரீஸ் பிகாஸ் யூ நீட் யூ ஹவ் டு லீவ் அதர் ட்ரீஸ் டு மேக் சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். அதே மாதிரி யூ ஹவ் டு லீவ் சம் சிக்கன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் எக்ஸ். பர்பஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டு லவ் ஃபார் தம், லவ் ஃபார் த ட்ரீஸ் லவ், பட் டு என்ஷூர் அவர் ஃபுட் செக்யூரிட்டி. சேவ் ட்ரீஸ் டு சேவ் யுவர் செல்ஸ், சேவ் எர்த் டு சேவ் அவர் செல்ஃப். வி நீட் நாட் சேவ் த எர்த், வி நீட் நாட் சேவ் த நேச்சர். எர்த் நோஸ் ஹவு டு சேவ் இட் செல்ஃப். வி ஷுட் நோ ஹவு டு சேவ் யுவர் செல்ஃப். நார்மலி த பீப்புள் ஆர் வி ஆல்வேஸ் லைக் த ஸ்லோகன், சேவ் எர்த், சேவ் த கண்ட்ரி, சேவ் த லாங்குவேஜ். The language will save itself, the country will save itself. You do not damage the language, you do not damage the earth. இதே this story, இந்த கதையை டால்ஸ்டாய் வந்து how much land does a man need-னு ஒரு கதையாக சொல்லியிருக்கார். என்ன பண்ணிருக்கான், ஒரு ஒருத்தர் ரொம்ப பேராசை, அவனுக்கு நிலம் சேர்க்கணும் எப்படியாவது நிறைய நிலம் சேர்க்கணும்னு என்ன பண்ணால், எங்கெல்லாம் யாரெல்லாம் ஏமாற்றி அவள்கிட்டேருந்து வட்டிக்கு கொடுத்து அவளுடைய நிலத்தை எடுத்துட்டு இப்படியே பண்ணியிருந்தான். அப்போ வந்து பக்கத்து ஊரில் நிலம் நிறைய விற்கிறா தெரிஞ்சது. அங்கே போனான். அங்கே வந்து ஒரு நிலத்துக்கு ஒரு கண்டிஷன், நீ இவ்வளோ பணம் கொடு, கார்த்தாலேருந்து
உன்னுடைய இதை வந்து சுற்றி வந்தேன்னா நோக்கி எவ்வளவு சுற்றி லேண்டு நீ சுற்றிட்டு வரையோ அவ்வளவு நிலம் உண்ணுது. இவன் பாட்டுக்கு கார்த்தால கிளம்பினா போயிட்டே இருந்தான், நிறைய நிலம் கிடைக்கும் நிறைய நிலம் கிடைக்கும். மத்தியானம் ஆயிடுத்து, 3 மணி ஆயிடுத்து, இன்னொரு 3 மணி நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே திரும்பி வந்தானோ. உடனே ஓடி 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 வந்தான். அவனுக்கு வந்து இறந்து போயிடுவோமான்னு தோன்றது, டயர்டாக இருந்தது, பட் நிலம் போயிடுமே நிலம் போயிடுமேன்னு கடைசியில் ஃபைனல் லைனுக்கு வந்தான். முடிவு அந்த அந்த இதுக்கு வந்தான், கடைசியில் இதுக்கு செத்து விழுந்தான். ஹி ட்ராப்ஸ் டெட் ஆன் த ரீச்சிங் த ஃபைனல் லைன். முடிவுக்கோடியே இது பண்ணான். அவனுக்கு கிடைச்சது நிறைய நிலங்கள், பட் அவனுக்கு வேண்டிய நிலம் 6 அடி தான். இது மாதிரி நிறைய புறநானூறு கதைகள்லாம் உண்டு. நான் இதோட முடிச்சுக்கிறேன்.